வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்படி நமக்கு ரைஸ் ஆகி மேலே வந்துட்டே இருக்கையில் டக்குன்னு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே ஆக்சுவலி செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பட் செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரிவர்சலில் போயிடுச்சு. ஸோ ரிவர்சலில் போனதுனால நமக்கு அந்த ஓப்பனிங் மொமெண்டம் அந்த டக் டக்குன்னு இருக்க ஹெவி வாலட்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஆக்சுவலி நமக்கு செல் என்ட்ரி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 38,756.90 வந்திருக்கு. இதில் வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதாவது எப்படின்னா பை ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு வரும். நம்ம இது எவ்ரிடே டெய்லி வந்து இதை வந்து என்ன மாதிரி கால் வருது, எப்படி மூவ்மெண்ட் தருதுன்னு போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு 20 செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ளக்க நமக்கு வந்து டக்குன்னு ஒரு 10 செகண்டில் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம கிடச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் மொமெண்டமில் தான் இருந்துச்சு. நமக்கு வந்திருந்த அந்த கால்ஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து டச் ஆயிருந்தாலும் மார்க்கெட் நல்லா டவுனில் தான் இறங்குச்சு. 9:40 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹார் ரேஞ்சில் இதில் இருந்தது பார்த்தீங்கன்னா 98 பாயிண்ட் அதை கிராஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டே கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3:00 வரைக்குமே மார்க்கெட் வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட சேஞ்சே வந்து ஆகலை. நமக்கு வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து செல் கால்னு சொல்லி ஜெனரேட் ஆனது 38,756, அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 38,000 வரைக்கும் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு 800 பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு. பட் இந்த 800 பாயிண்ட் டவுன் சைடில் இறங்கினாலும் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன அந்த ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 10 செகண்டில் நமக்கு மார்க்கெட் மேலே ஏறினதையும் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு. ஜென்ரேட் ஆன கால்னுடைய மொமெண்டம் இன்றைக்கி ஃபுல் டேயில் எப்படி தான் வந்து இருந்துச்சு. எவ்ரிடேவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் என்ன மாதிரி பேங்க் நிஃப்டியில் கால் வருது, வர கால் எப்படி மொமெண்டம் இருக்குது, மூவ்மெண்ட் தருதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணல, கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெட் கலரில் கேண்டில் போயிட்டுருக்கா, அப்போனா அது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இதே க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் போயிட்டே இருக்கா, இது வந்து ஒரு பை ட்ரெண்டில் இருக்குன்றத கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு சார்ட் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.